ஜூன் 4ஆம் தேதி வெற்றி கொடி ஏற்றுவோம். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. இலவச லேப்டாப் திட்டம் இந்த ஆண்டும் நொண்டிசாக்கு சொல்வீர்களா என எடப்பாடி பழனிசாமி கேள்வி. பள்ளிகள் திறந்த முதல் நாளே மாணவர் சேர்க்கை கொண்டாட்டம் நடத்தப்பட வேண்டும். வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியீடு. பாஜக நிர்வாகிகளுடன் அண்ணாமலை இன்று ஆலோசனை கூட்டம். அனைவரும் கலந்து கொள்ளும்படி அழைப்பு. ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்ததால் ஏற்காட்டில் போக்குவரத்து பாதிப்பு. 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு அணிவகுத்து நின்ற வாகனங்கள். ஆண்டுக்கு ஒரு பிரதமர் தவறே இல்லை, விசிக தலைவர் திருமாவளவன் கருத்து. இந்தியா கூட்டணி கட்சியினர் இனவெறி கொண்டவர்கள், பிரதமர் மோடி விமர்சனம். 30 லட்சம் காலி பணியிடங்களை இளைஞர்களுக்கு வழங்குவோம், ராகுல் காந்தி வாக்குறுதி. 5ஆம் கட்ட தேர்தலிலேயே 310 இடங்களை மோடி பெற்றுவிட்டார், அமித்ஷா பேச்சு. மோடி அரசு பணக்காரர்களை ஆதரிக்கிறது, மல்லிகார்ஜுன கார்கே குற்றச்சாட்டு. பாஜக ஒருபோதும் அரசியலமைப்பை மாற்றாது, அமைச்சர் ராஜ்நாத் சிங் பேட்டி. பப்புவா நியூகினியாவில் நிலச்சரிவு, பலி எண்ணிக்கை 670 உயர்வு. ராஜஸ்தானில் வாட்டி வதைக்கும் வெயில், அடுத்த 3 நாட்களுக்கு கடும் வெப்ப அலை வீசும் என எச்சரிக்கை. அடுத்த 2 நாட்களுக்கு தமிழகத்தில் இடியுடன் மழை, வானிலை மையம் எச்சரிக்கை. மலேசியா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் இறுதிப் போட்டியில் PV சிந்து அதிர்ச்சி தோல்வி. தினந்தோறும் காலை தலைப்புச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வணக்கம் இந்தியா நியூஸுடன் இணைந்திருங்கள்.